இப்ராஹிம் ரைசி மரணித்திருக்கிறார் என்கிற நிலையில் காசாவுக்கான ஈரானுடைய ஆதரவு என்ன நிலை எடுக்கும் என்பது ஒரு கேள்வியாக பல பெயராலும் முன்வைக்கப்படுகிற நேரத்தில் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஈரானுடைய ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கைன்னு ஒன்று இருக்குது, அரச கொள்கைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இதே நேரத்தில் தனிப்பட்ட நபர்களுடைய கொள்கையும் இருக்கும். ஈரானுடைய அரச கொள்கை என்னென்னு கேட்டால், நாங்கள் பாலஸ்தீனத்திற்காக நிற்போம் என்பதுதான் அவர்களுடைய அரச கொள்கையாகவே அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரானுடைய அதிபருடைய இழப்பினால் அல்லது வெளிவிவகார அமைச்சருடைய இழப்பினாலோ அவர்கள் ஹமாஸை கைவிட்டு விடுவார்கள் அல்லது பாலஸ்தீனத்தை கைவிட்டு விடுவார்கள், இந்த போர்ல அப்படி ஒரு ஸ்டக்கொண்ட் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற கதையாடல்கள் எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த நாட்டு சர்வதேச நடப்புகளை பார்க்கும்போது அவர்கள் ஆட்களுடைய இழப்புகளால் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஷா துரத்தப்பட்டதிலிருந்து, ஷாவினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதிலிருந்து அவர்கள் இந்த ஒரு நிலைப்பாட்டை பாலஸ்தீன விவகாரத்தில் எடுத்து வருகிறார்கள் என்பதை இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். எனவே அவர்கள் பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டில் ஒருபோதும் பின்னிற்க போவதில்லை என்பது மட்டுமல்லாமல், தற்போது வந்திருக்கக்கூடிய ஈரானுடைய அரசாங்கம் இப்ராஹிம் ரைசியினுடைய மரணத்திற்கு பிறகு துணை அதிபராக இருந்தவர் அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் 50 நாட்கள் தற்காலிக ஜனாதிபதியாக செயல்பட முடியும். இவரால் எந்த விதமான சட்டங்களையும் மேற்கொள்ள முடியாது, சட்டங்களை பாஸ் பண்ண முடியாது, எந்த விதமான செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியாது. 50 நாட்களுக்குள்ளாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும், தேர்தலுடாக புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டும். அப்படி தெரிவு செய்யப்படுகிற போது அவர் நிரந்தர ஜனாதிபதியாக, அடுத்த ஆண்டுகளுக்கான ஜனாதிபதியாக அவர்தான் செயல்படுவார் என்பதுதான் ஈரானுடைய சிஸ்டமாக இருக்கிறது. சுப்ரீம் லீடராக அவர்கள் பார்க்கப்படக்கூடியவர் இந்த செய்திகளைத்தான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இதுதான் ஈரானுடைய ஜனாதிபதியினுடைய மரணம் தொடர்பான மொத்த தொகுப்பாக இருக்கிறது. அவருடைய மரணத்தில் ஆளாளுக்கு 1000 சந்தேகங்கள் இருந்தாலும், அந்த சந்தேகங்களை ஈரானே எழுப்பாத வரையில் நாம் அது தொடர்பாக பேச முடியாது. எனவே ஈரான் அப்படி ஒரு சந்தேகத்தை எழுப்பினால் அல்லது அது தொடர்பான செய்திகளை வெளியிட்டால், நாம் அது தொடர்பான செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். எது எப்படி போனாலும் எங்களுக்கும் இந்த விமான விபத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று வலிய வந்து அறிவித்திருக்கிறது மொசாத் என்கிற ஒரு செய்தியும் இன்றைக்கு இருக்கிறது. மொசாதே வலிய வந்து ஏன் இந்த செய்திகளை அறிவிக்கிறாங்க என்கிற கேள்விகளும் இல்லாமல் இல்லை. இதற்கான விடைகளை எல்லாம் ஈரானுடைய IRGC தான் சொல்ல வேண்டும் என்கிற நிலையில்